இருக்கும் கல்வி செல்வம் ஒரு ஒற்றையடி பாதையில் ஒரு நகை வணிகரும் ஒரு புலவரும் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து நகை வணிகர் வந்து சொல்கிறாரு, என்கிட்ட வந்து சொல்லிக்கிற மாதிரி நிறைய நகைகள்லாம் இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறதுக்குன்னு ஒரு நகையும் இல்லை, ஒரு செல்வமும் இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து புலவர் சொல்கிறாரு, என்கிட்ட திருட முடியாத ஒரு செல்வம் இருக்குது, அந்த செல்வம் என்னன்னா கல்வி செல்வம். இதை வந்து என்னால் எல்லாத்தையும் கொடுக்க முடியும், ஆனால் வாங்க முடியாது. அப்போ வந்து அந்த அந்த அவர் சொன்ன வார்த்தையை வணிகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ வந்து அந்த ஒற்றையடி பாதையில் நிறையா திருடர்கள் வந்து வணிகரை அவங்க ரெண்டு பேர்த்தையும் சூழ்ந்து கொண்டாங்க. அப்போ வந்து வணிகர்கிட்ட போய் கத்தியை காமிச்சு மிரட்டுறாங்க. அப்போ வந்து வணிகர் வந்து உயிருக்கு பயந்துட்டு எல்லா தன்கிட்ட இருக்க எல்லா செல்வத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. அப்போ வந்து புலவர்கிட்ட போய் கத்தியை காமிச்சோன்னா புலவர் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்லிக்கிறதுக்குன்னு எந்த செல்வமும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு நிலைக்கு செல்வம் இருக்குது, அது என்னன்னா கல்வி செல்வம். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் ஒரு நாடோடி பாடல் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவரும் சரி அவங்க திருடர்களும் சரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நாடோடி பாடலுக்கு பாடுவார் புலவர் பாடினோன்னு அந்த திருடர்களுக்கு அந்த நாடோடி பாடல் வந்து ரொம்ப பிடிச்சி போய் திரும்பியும் பாட சொல்லி கேட்குறாங்க. திரும்பி திரும்பி பாட சொல்லி புலவரை தூண்டினாங்க. அப்போ வந்து நல்லா பாடினோன்னு புலவருக்கு அந்த நகை வணிகர்கிட்ட திருடின நகைகள்லாம் கொடுப்பாங்க பரிசா, பாடலுக்கு பரிசா. அப்போ வந்து புலவர் சொல்வார், இந்த நகைகள்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் திருடனவர்கிட்டையே கொடுத்துருங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி திருடிய நகைகளை வந்து எனக்கு கொடுக்கறத விட நீங்களே உழைச்சி சம்பாதிச்ச நகைகளை எனக்கு பரிசாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நிலைத்த செல்வம் கல்வி செல்வமே.